இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் வானிலையினை பயன்படுத்தி இரவி சோளம் சாகுபடிக்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். நிலவும் வானிலையினை பயன்படுத்தி 45 நாள் வயதுடைய மக்காச்சோள பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு 74 கிலோ யூரியா உரமிட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். இரவி பாசன நிலக்கடலை விதைப்பிற்கு ஏற்ற காலமாதலால் கடலை விதைப்பினை கருப்பு நிற நெகிழி மூடாக்குடன் விதைக்க வேண்டும். காலை வேளையில் பருத்தியை எடுத்து நிழலில் உலர்த்திட நல்ல பருத்தியை தேர்வு செய்து காற்றுள்ள அறையில் மணல் பரப்பின் மீது சேமித்து வைக்க வேண்டும். கத்தரி விதைப்பிற்கு ஏற்ற காலமாதலால் கத்தரி விதையினை கிலோவிற்கு 4 கிராம் டிரைகோடர்மா விருடி பூஞ்சான உயிர்கொல்லியில் விதை நேர்த்தி செய்து மேட்டுப்பாத்தியில் விதைக்க வேண்டும். தற்போதைய குளிர்ந்த வானிலையினை பயன்படுத்தி கோடை காலத்தில் திராட்சையினை அறுவடை செய்யும் வகையில் திராட்சையின் கவாத்து செய்ய வேண்டும். மஞ்சள் கிழங்கு உருவாகும் நிலையில் இருப்பதால் மண்ணில் சரியான ஈரப்பதத்தை கண்காணித்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காவிரி டெல்டா பகுதிகளில் வரும் நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள பயிர்களுக்கு வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் காய்கறி பயிர்களில் தேங்கியிருக்கும் மழைநீரை வடித்துவிட்டு மண் அணைத்து பயிர்களை பாதுகாக்க வேண்டும். தற்போது மழையின் அளவு குறைந்து வருவதால் விவசாயிகள் நெல் வயல்களில் தேங்கியுள்ள நீரை வடித்துவிட்டு போதுமான காற்றோட்டம் உள்ள சூழலை பயிர்களுக்கு அளிக்க வேண்டும். மேலுரமாக பொட்டாஷ் 1 ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். மேலும் ஜிங்க் சல்ஃபேட் 0.5% மற்றும் யூரியா 1% இரண்டையும் கலந்து காலை அல்லது மாலை வேளைகளில் பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். சம்பா நெற்பயிரில் இலை மடக்குப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ப்ரொபனோபாஸ் 50 EC 1 ஏக்கருக்கு 400 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். மழைக்காலமாக இருப்பதால் கால்நடைகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி செலுத்தி கால்நடைகளை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மண்ணில் நீர் ஊடுருவலை அதிகரிக்கவும் மண் அரிப்பை குறைக்கவும் மற்றும் மண்ணில் நீரை தக்க வைக்கவும் மூடாக்கு பயன்படுத்தவும். நிலவும் வானிலையில் நெல்லில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் அறிகுறிகள் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த குளோரோன்ட்ரனிலிப்ரோல் 18.5 SC 180 கிராம் தெளிக்கவும். நிலவும் வானிலையில் பயறு வகைகளில் அதிக ஈரப்பதம் மற்றும் பனி காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் அதிகம் தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்பன்டாசிம் 500 கிராம் அல்லது நனையும் கந்தகம் 1500 கிராம் அல்லது ப்ரொபிகோனோசோல் 500 மில்லி நோயின் தொடக்கத்தில் மற்றும் 10 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். நிலவும் வானிலையில் பருத்தியில் அசுவினி தாக்குதல் அதிகமாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு தயோமீதாக்சேம் 25% WG 100 கிராம் அல்லது இமிட்டாக்ளோப்ரிட் 17.8% SL 100 முதல் 125 மில்லி தெளிக்க வேண்டும். நிலவும் வானிலையில் மிளகாயில் இலைப்பேன் தாக்குதல் காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் இமிட்டாக்ளோப்ரிட் 17.8% SL 3 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். நிலவும் வானிலையில் தென்னையில் காண்டாமிருக வண்டு காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூள் மற்றும் மணல் 1:2 என்ற வீதம் மரத்திற்கு 180 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அல்லது 250 மில்லி மெட்டாரிசியம் மற்றும் 750 மில்லி தண்ணீரில் கலந்து எரு குழிகளில் தெளித்து பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் அதிக மழை மரங்களை சேதப்படுத்தும். தென்னைக்கு போதிய வடிகால் செய்து மரங்களை சுற்றி மண்ணை அணைக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2-க்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையில் அவரை பயிரில் காய் நாவாய் பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 500 கிராம் என்ற அளவில் பிவேரியா பேசியானா என்ற உயிர் பூச்சிக்கொல்லியை கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் குளோரோன்ட்ரனிலிப்ரோல் அல்லது 300 மில்லி என்ற அளவில் பிப்ரானில் இவற்றில் ஏதேனும் ஒரு மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும். மல்லிகை பயிரில் மொக்குத்துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்கப்பட்ட பூ மொக்குகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்க வேண்டும். தோட்டத்தில் விளக்குப்பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். மேலும் இதனை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை வடிநீர் அல்லது
10 லிட்டர் தண்ணீருக்கு 6 மில்லி என்ற அளவில் ஸ்பினோசாட் என்னும் பூச்சிக்கொல்லி மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் தக்காளியில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்க வேண்டும். ஒரு ஏக்டருக்கு 15 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டுப்பொறியை வைக்க வேண்டும். மேலும் ஒரு ஏக்கருக்கு 50 கிராம் என்ற அளவில் தயோமீதாக்சை மருந்தினை தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தோட்டத்தில் தொழு உரம் இட உரிய தருணமாகும். ஒரு ஏக்கருக்கு 15 டன் நன்கு மட்கிய தொழு உரம் இட்டு உழவு செய்ய வேண்டும். காய்கறி பயிர்களில் தென்படும் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 15 நாட்களுக்கு ஒரு முறை நனையும் கந்தகம் 2 கிராம் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களில் குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பாதுகாக்க நிலப்போர்வை முறையை மேற்கொள்ள வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் கோஸ் பயிரில் வேர்முடிச்சு நோயை தடுக்க 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ், 10 கிராம் டிரைகோடர்மா மற்றும் 10 கிராம் பாசிலோமைசஸ் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்து நட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடப்பு மார்கழி பட்டத்தில் எள் சாகுபடியில் அதிக மகசூல் பெற TMV7 என்ற ரகத்தை தேர்வு செய்து விதைப்பு மேற்கொள்ளலாம். மேலும் விதைத்தவுடன் ஒரு ஏக்கருக்கு நுண்ணூட்ட சத்துக்களான மாங்கனீசு சல்ஃபேட் 4 கிலோ மற்றும் துத்தநாக சல்ஃபேட் 5 கிலோ மண்ணின் மேற்பரப்பில் இட வேண்டும். தைப்பட்டத்தில் மரவள்ளி நடவு செய்யவுள்ள விவசாயிகள் விதை கரணையை லிட்டருக்கு 5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, 5 கிராம் ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் 5 கிராம் இரும்பு சல்ஃபேட் கலந்த கரைசலில் 20 நிமிடங்கள் நனைத்து நடவு செய்ய வேண்டும். நவரை பருவத்தில் நடவு மேற்கொண்ட நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் குருத்துப்புழு தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறி வைக்கவும். மேலும் வேப்பம் எண்ணெய் 3% கரைசல் தெளிக்கவும். மேலும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ப்ரொபனோபாஸ் 2.5 மில்லி அல்லது குளோரோன்ட்ரனிலிப்ரோல் 0.6 மில்லி 1 லிட்டருக்கு என்ற வீதம் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் வானிலையால் நெற்பயிரில் மஞ்சள் கரிப்பூட்டு நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் காப்பர் ஹைட்ராக்சைடு 2.5 கிராம் அல்லது ப்ரொபிகோனசால் 1 மில்லி என்ற அளவில் கதிர் இலை பருவம் மற்றும் பால் பிடிக்கும் பருவங்களில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையால் நெற்பயிரில் இலைப்பேன் தாக்கத்தை கட்டுப்படுத்த தயோமீதாக்சைம் 1 லிட்டருக்கு 0.4 கிராம் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையால் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரோன்ட்ரனிலிப்ரோல் 18.5% 180 மில்லி அல்லது ஃப்ளூ பென்டிமைடு 39.35 SC 50 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையால் நிலக்கடலையில் வேரழுகல் நோய் பரவலாக தென்படுகிறது. அதை கட்டுப்படுத்த 2 கிராம் கார்பன்டசும் அல்லது டிரைகோடர்மா விரடி 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையில் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தற்போது நிலவும் வானிலையால் நெற்பயிரில் நெல் குருத்து பூச்சி மற்றும் இலை மடக்குப்புழு சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே இப்பூச்சியின் தாக்குதல் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் குளோரோன்ட்ரனிலிப்ரோல் 0.3 மில்லி அல்லது ஃப்ளூ பென்டிமைடு 0.1 மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம். இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 78 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 66 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 94 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 28 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும்.